بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان الحميد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون. صدق الله العلي العظيم. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, ஈமானிய சொந்தங்களே, சென்னையிலிருந்து ஷேக் மொஹிதீன் பாக்கவி பேசுகிறேன். மயிலாடுதுறை மாவட்டம் தேரளந்தூரில் கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக நிசா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியை நடத்தி வந்த அப்பள்ளியின் தாளாளர், தேரளந்தூர் ஜாமியா ரஹீமியா அரபிக் கல்லூரியின் கௌரவ தலைவர், தேரளந்தூர் ஜமாத்தின் முன்னாள் நாட்டாமையுமான மரியாதைக்கும் பாசத்திற்கும் உரிய ஆலி ஜனாப் அல்ஹாஜ் எம்ஏ பஷீர் அகமது அண்ணன் அவர்கள், நம்மை விட்டு பிரிந்த வஃபாத்தாகிவிட்ட செய்தி கேள்விப்பட்டு வருத்தம் வருகிறேன். பஷீர் அண்ணன் அவர்கள் மிகவும் குழந்தை மனம் கொண்டவர்கள், எல்லோரின் மீதும் அன்பும் பாசமும் காட்டக்கூடியவர்கள், நீதியோடும் நேர்மையோடும் நடக்க வேண்டும் என்பதிலே துடிப்புள்ளவர்கள். குறிப்பாக அந்த பள்ளியின் மூலமாக அந்த ஊர் மக்கள், சுற்று வட்டாரத்தில் உள்ள ஏழைகள் பலரும் பலன் பெற்றிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக உலமாக்களின் மீதும் உலமாக்களுடைய குடும்பத்தின் மீதும் கருணையும் கரிசனமும் கொண்டவர்கள், பெரிய பள்ளிவாசல், அக்சா பள்ளிவாசல், சின்ன பள்ளிவாசல், இந்த பள்ளிவாசல்களுக்கு யார் இமாமாக வந்தாலும், ஜாமியா ரஹீமியா அரபிக் கல்லூரியின் பேராசிரியருடைய குழந்தைகளாக இருந்தாலும், அவர்களுடைய குழந்தைகளின் கல்வி படிப்பிலே தன்னுடைய பள்ளியை ஈடுபடுத்தி அந்த குழந்தைகளுக்காக முழுவிதமான உழைப்பையும் ஒத்துழைப்பையும் உதவியையும் செய்யக்கூடிய ஒரு மா மனிதர் இன்று நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள். அவர்களுடைய இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பாகும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தாலா அவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வானாக நான் துவா செய்கிறேன். இந்த ஆடியோவை கேட்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் துவா செய்யுங்கள். அவர்களுடைய இழப்பு என்பது அந்த ஊர் மக்களுக்கு மட்டுமல்ல, குடும்பத்தினருக்கு மட்டுமல்ல, அவர்களுடைய பள்ளியில் பணியாற்றக்கூடிய முதல்வர் உள்ளிட்ட இருபால் ஆசிரியர்களுக்கு மாத்திரமல்ல, உலமா சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாகவே நான் கருதுகிறேன். அன்னாருடைய எல்லா பாவங்களையும் ரப்புல் ஆலமீன் முழுமையாக மன்னித்தருள நான் துவா செய்கிறேன். அவருடைய இழப்பால் வாடக்கூடிய அவருடைய மகனார், இப்போதைய தாளாளராக இருக்கக்கூடிய பர்வேஸ் அகமது அண்ணன், அவருடைய குடும்பத்தினர் அத்தனை பேருக்கும் சபரன் ஜமீலா என்று சொல்லப்படக்கூடிய அழகிய பொறுமையை ரப்புல் ஆலமீன் தருவதற்காக நான் துவா செய்கிறேன். தந்தை விட்ட பணியை கடந்த 3-4 ஆண்டுகளாகவே தொடர்ந்து முழுமையாக ஈடுபடுத்தி வரக்கூடிய பர்வேஸ் அண்ணன் அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் நீண்ட ஆயுளையும் நிறைவான பாக்கியங்களையும், தந்தை விட்டு சென்ற எல்லா விதமான சேவைகளையும் செய்வதற்குண்டான உடல் வலிமையும் மன வலிமையும் ரப்புல் ஆலமீன் தந்தருள்வானாக. நம்மை விட்டு பிரிந்துவிட்ட பஷீர் அண்ணன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலும் கூட கட்சிகளை தாண்டி இயக்கங்களுக்கு அப்பாற்பட்டு பொது சேவை செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களை சென்று அணுகுகிற போது தாராளமாக உதவி செய்யக்கூடிய மனம் படைத்தவர்கள்.
பல நல்ல சேவைகளை ஊரிலே செய்திருக்கிறார்கள். அந்த குடும்பத்தினர் மிகவும் உயர்ந்த பெயர் பெற்ற நல்ல குடும்பத்தினர். அதிலிருந்து ஒரு உறுப்பினரான பஷீரன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள். உள்ளபடியே வருத்தத்தோடு நான் இந்த பதிவை இடுகிறேன். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தாலா அவருடைய சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் முழுமையாக மன்னித்து தன்னுடைய அருள் போர்வையால் அவர்களை போர்த்தி கொண்டு அவர்களுடைய மண்ணறையை விசாலமாக்கி சுவனத்திலே நபி அவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் தந்தருவானாக. வாக்கு தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.